வீட்ல ஒருத்த செட்டில் ஆயிட்டா போதும்டா. அவன வச்சு மத்தவங்க எல்லாம் நல்லா வாழ்ந்துறலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லடா. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் இப்போ. எங்க அப்பா கோடி கணக்குல சம்பாதிச்சு வச்சிருக்கான்டா. என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்றான்டா. சொல்றா. டேய், என்ன சொல்லு? டேய், கேக்குது சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு. முருங்கை மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கியா? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம். இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன், அவ்வளோதான். எப்படிடா முடிவெடுக்க முடியுது உன்னால? எப்படி நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எப்போ இப்படியே இருந்துருவோமா? நான் கரெக்டா அடிக்கிறது ஆக்கரா அடிக்கணும். சும்மா 6000 7000க்கு வேலை செஞ்சுக்கிட்டு விடு, பார்த்துப்போம். அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்த அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? வேற என்ன பேச மாட்டேங்கிற? சரி வச்சிடறேன். சரி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும், உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? இளநூறு கோடி பேரிலே எவரவரையாகாலை போலே வாழ்ந்து வீடாய் போகாதே மனிதானியும். பாய் தேய்ந்தால் பாவம் சேரும், செருப்பு தேய்ந்தால் வாழ்க்கை உயரும். மனதில் இதைத்தான் வைத்து நீயும் வாழ்க்கையில் உயரும். இந்த மக்களை பாரு, அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்காம அடித்து பிடிச்சிட்டு இப்படி எங்கே தான் போகிறானுங்க? என்ன செய்யறது, அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம். ஏங்க S2 தான நம்ம பெட்டி? S2 இல்லமா S3. ஆமா, இந்த பக்கம் இருக்கத சொன்னா இருப்பா பார்க்கலாம். போ போடா. இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்குது பெரிய விஷயம் தான். அடிக்கணும்டா, ஆக்கர் அடிக்கணும். டேய், உட்ட பணம் இருக்கடா? இருக்கு. என் முகத்தை பார்த்து சொல்லு, இருக்கு சொல்லாத. உன்கிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது? இந்த ஏய் இருக்குன்னு சொல்லுங்க. ஏய் வச்சுக்க. சரி, வண்டியில இரு. போய் சேர்ந்தது ஃபோன் பண்ணு. நேரமா பாத்துட்டு இருக்கேன் இவனுங்க கலாட்டாவை. ட்ரெயின் போய் எங்கயாவது மோதனாதான் சரி வரும். என்னமோ இவனுங்க தான் சொந்தக்காரர் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க டாட்டாவை. கொய்யாக்கா 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 கொய்யாக்கா. அவன் நம்மள சொல்லல இருக்காது, இருக்கவே இருக்காது. என்னடா அது போக முடியலடா என்னால. சரி போலாம். ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி. நாங்களே தெரிந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது. எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். தம்பி, இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது? நல்ல குடும்பம்ப்பா. கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான். எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும், ராமலட்சுமண மாதிரி. சொல்றா. டேய் என்னடா சொல்லு. டேய் ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி? நீ சொல்லு. நானு நீ எதுக்குடா பூந்தொட்டி உதச்சிட்டு போன? எதுக்குடா உதச்சிட்டு போன? எங்கடா இருக்க? ஏய் சொல்லு, எங்க இருக்க? போன் போய் வந்துடுற. சாப்பிட்டியாடா? என்ன இல்லை, பசி உயிர் எடுக்குது. சரி போய் சாப்பிடு. ஆபீஸ்ல இன்னும் 2 வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துருங்க. ஹனிமூனை நல்லா கொண்டாடிட்டு வாங்க மாப்ள. சரியா சொன்னீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். இதே இவனுக்கு வேலை இல்லைன்னா பொண்ணையும் கொடுத்து ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களா? சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி இந்த தடவை எல்லாம் நல்லா அமையும்? அம்மா சொன்னதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிதா, பணம் வச்சிருக்கியா? இருக்கு. எங்க வச்சிருக்க போறேன்? இருக்குடா இருக்குன்னு சொல். வச்சுக்கடா வச்சுக்க. ஏறு. இதுக்குள்ள பாடுற எவ்வளவு பேர் இருக்காங்க, நிக்க கூட இடம் இல்ல. சரி போன உடனே போன் பண்ணு. பண்றேன். எதுக்கு நீயும் கொஞ்சம் யோசிச்சுற. எதை பத்திரா? அதான் அம்மா சொன்னதை பத்தி. பார்க்கலாம். பார்க்க வேணாம், ஒரு முடிவெடு. இப்பயே வந்துட்டோமா? இப்பயா வரட்டுமா? சொல்லு. வித்தியாசமானவன்டா நீ. வா ஏறு. ஆக்சுவலி இது காதலே இல்லை. காதல்லாம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? லவ்னா என்ன நினச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசணும். இவன் தான் நினச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய் இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுற? அதேண்ணா இப்போ டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு. இருட்டுன்னா எனக்கு பயம். ஃபோன் பை. ஏய் கொஞ்சம் இரு கொஞ்சம் இரு. நான் ஃபோன் பண்ணல, என் ஃபோன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே, நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்சு என்ன? எங்க இவன் போயிட்டா? டேய் எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலவா நான் கிளம்பிட்டேன். எங்கடா? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். இல்லடா நான் சொல்றது எல்லா பையலும் நாட்டுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கான். என்ன தவிர கேட்கலாம்ல? சொல்ல மாட்டோமா? மூஞ்சி வர தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தம் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7000 ரூபா போயிடும். என்னடா பண்றது? எனக்கு திரும்பி போவ பிடிக்கலடா. எப்படி திரும்பி போவேன்? அதான் மூஞ்சி லட்சம் மாதிரி பேசிட்டு வந்துட்டேன். அவங்க வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னால மறக்க முடியல. மறுபடியும் அதே கூட்டம், அதே ஆளுங்க. ஏ நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதா? நீ அடிக்கடி சொல்லுவிய அடிச்சா ஆக்கர் அடிக்கணும்னு. அதான்டா கரெக்ட். இப்போ நம்பிக்கை இருக்குடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், இருக்கவே மாட்டோம். டேய் நாங்க திரும்ப வரணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஏன் பேசாம இருக்க? டேய் டேய் பதில் சொல்லுடா. எனக்கு முன்னால பிறந்தவன் தானே நீ. என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியாத உனக்கு? லிமிட் இருக்கணும், லிமிட் இருக்கணும். இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பந்தங்களுக்கு இருக்கணும், பாசத்துக்கு இருக்கணும், பொறுமைக்கு கூட இருக்கணும். லிமிட் இருக்கணுமா? லிமிட் ஏதாவது சொன்னா எனக்கு தெரியாதான்னு கேட்கறது. அப்ப தெரிஞ்சா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் எது நல்லது எது கெட்டதுன்னு பேசியே பொழுது போக்குறது. அதுக்கு சென்டிமெண்ட்டை வேற துணைக்கு சேர்த்துக்கிறது. ஏதாவது சொன்னா நீ ஃபீல் ஆகுறது, இல்லை நான் ஃபீல் ஆகுறது. இப்படியும் போய்கிட்டு இருந்ததுன்னா அப்புறம் சாகிறது கூட தைரியம் வராதுடா நம்ம ரெண்டு பேருக்கும்.